அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம் போஸ்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து வெளிவந்திருக்க ஜிடிஎஸ் ரிசல்ட்டுக்கான முக்கியமான அப்டேட் எல்லாமே பார்க்கலாம். ஜிடிஎஸ் ரிசல்ட்டு லாஸ்ட்டு சாட்டர்டே அன்னைக்கு வெளிவிட்டிருக்காங்க, அதாவது மார்ச் 11ஆம் தேதி வந்து உங்களுக்கு ரிசல்ட்டு கொடுத்துருக்காங்க. முதற்கட்டமாக பார்த்திங்கன்னா மெரிட் லிஸ்ட் 1 வெளிவிட்டிருக்காங்க. ஸோ அந்த மெரிட் லிஸ்ட் 1ல் பார்த்திங்கன்னா 3167 வேக்கன்சிஸுக்கும் வந்து கேண்டிடேட்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து மெரிட் லிஸ்ட் 2 வருமா அப்படின்னா, இந்த மெரிட் லிஸ்ட் 2 எப்போ வரும், அடுத்து மெரிட் லிஸ்ட் 3 அண்ட் 4 இதெல்லாமா வருமா, இல்லை மெரிட் லிஸ்ட் 2 வந்து ப்ராசஸ் முடிஞ்சிருமா, மார்க் வந்து எத்தனை பர்சன்டேஜ் வேணும், இந்த ப்ராசஸ் வந்து எப்போ முடியும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ள முதல் முறையாக வரீங்கன்னா, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. இந்த சேனலோட டெலகிராம் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கிங்க, அதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான ரிசல்ட் பார்க்கறதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ் அண்ட் PDF லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதை பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் GDS அந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ். இதுலேயே உங்களுக்கு பார்த்திங்கன்னா லிஸ்டட் ஆஃப் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ரிலீஸ்டு ஃபார் ஆல் சர்க்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு பார்த்திங்களா. ஸோ இதான் பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்ததுக்கான அப்டேட்டு. ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் எனக்கு கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா. ஸோ இங்கே தான் நீங்கள் வந்து ரிசல்ட் பார்க்கணும். ஸோ இந்த அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா போஸ்ட் GDS ஆன்லைன் .gov.in அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் போயிட்டு நீங்கள் பார்க்கணும். அந்த வெப்சைட் தான் இதுவுமே. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்ஸ் இங்கே கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து என்னென்ன ஸ்டேட் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வரும். நம்ம பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கும். ஸோ தமிழ்நாடுங்கிற இந்த ஸ்டேட் கொடுக்கணும். கொடுத்த உடனே உங்களுக்கு ரிசல்ட் PDF வந்து இப்படி டவுன்லோட் ஆகி வந்துடும். ஸோ இதில் வந்து நீங்கள் ரிசல்ட்டு பார்த்துக்கலாம். நிறைய பேருக்கு வந்து SMS வந்து வரலனாலும் அவங்களுடைய நேம் வந்து இதில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்து இங்கே வந்து நீங்கள் டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கிங்க. ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா 95% மேலே இருக்கவங்களுக்கு தான் வந்து போஸ்டிங்ஸே கிடச்சிருக்கு. ஒரு சிலருக்கு தான் பார்த்திங்கன்னா 93% எல்லாமே கிடச்சிருக்கு. பட் இடபிள்யூஎஸ் PWD இந்த கேட்டகரிக்கு பார்த்திங்கன்னா 80% வரைக்கும் இருக்கவங்களுக்குமே வந்து போஸ்டிங்ஸ் கிடச்சிருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா PWD கேட்டகரியில் பார்த்திங்கன்னா 89% வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா PWD கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 83% எடுத்தவங்களுக்குமே வந்து போஸ்டிங்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ மற்ற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 93, 94, 95 இந்த பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கவங்களுக்கு தான் வந்து போஸ்டிங்ஸே கிடச்சிருக்கு. இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள் 100% எடுத்தவங்களுமே வந்து அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க அந்த அளவுக்கு வந்து அந்த போஸ்டிங்ஸ் வந்து காம்படிஷன் இருக்கிறனால தான் நமக்கு வந்து அந்த பர்சன்டேஜ் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா PWD கேட்டகரியில் மறுபடியும் ஒரு 82% எடுத்தவங்களுக்கு வந்து போஸ்டிங்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ரிசல்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க மேனுவலாக எதுவுமே ரெடி பண்ணுறதில்ல, சிஸ்டமேட்டிக்காக வர ரிசல்ட்டு தான். ஸோ நீங்கள் அவங்கவுங்க அப்ளை பண்ணுற அந்த ரீஜியனில் கொடுத்துருக்க அவங்கவுங்க யாரெல்லாம் வந்து அந்த ரீஜியனில் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அதில் யாரெல்லாம் ஹையஸ்ட்டு மார்க்கோ அவங்களுக்கு தான் வந்து போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ PWD கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 80%லேருந்துமே உங்களுக்கு வந்து போஸ்டிங்ஸ் கிடச்சிருக்கு. இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்குமே வந்து பர்சன்டேஜ் கம்மியாக இருந்தாலுமே வந்து போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட் 1 வந்து வெளியிட்ருக்காங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட் 2 வந்து நெக்ஸ்ட்டு வரும். அது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெரிட் லிஸ்ட் 1ல் இருக்கவங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா மார்ச் 21ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட் எல்லாமே கம்ப்ளீட் ஆகி 1 வீக்கில் உங்களுக்கு வந்து மெரிட் லிஸ்ட் 2 வந்து வெளிவிட்டுருக்காங்க. மார்ச் 28ஆம் டேட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெரிட் லிஸ்ட்டு 2 வெளிவந்துடும். ஸோ அந்த மெரிட் லிஸ்ட் 2ல வந்து இந்த மெரிட் லிஸ்ட்டில் 1ல இருந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் ஃபெயில் ஆனவங்க ப்ளஸ் இந்த போஸ்டிங்ஸ் வேணான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறவங்க, ஸோ அந்த வேக்கன்சிஸ்க்கு எல்லாமே வந்து மெரிட் லிஸ்ட் 2 வரும். ஸோ அதில் வந்து இன்னும் கொஞ்சம் பர்சன்டேஜ் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மெரிட் லிஸ்ட் 1ல நம்ம செலக்ட் ஆகலையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் 2ல வாய்ப்பு கிடைக்க நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ மெரிட் லிஸ்ட் 2க்காக நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணுவோம். மெரிட் லிஸ்ட் 2லேயும் கிடைக்கல அப்படின்னா மெரிட் லிஸ்ட் 3, மெரிட் லிஸ்ட் 4 அப்படின்னு சொல்லி இந்த ப்ராசஸ் அதாவது 3167 போஸ்டிங்க்கும் வந்து ஆட்கள் வந்து செலக்ட் ஆகிற வரைக்குமே வந்து மெரிட் லிஸ்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராசஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஜூன் மந்த் எண்டுக்குள்ளே கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ ஜூன் மந்த் போயிட்டு எல்லாருமே போஸ்டிங்கில் இருக்க மாதிரி ஆகும்.
ஸோ இந்த மாதிரி தான் அவங்களுமே சொல்லியிருக்காங்க. ஜூன் எண்டுக்குள்ளே எல்லா ப்ராசஸுமே கம்ப்ளீட் ஆகி போஸ்டிங் போட்டுருவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜூன் மந்த் எண்டு வரைக்கும் எல்லாருமே வெயிட் பண்ணலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோட லிங்க் எடுத்து உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைங்க. அதை பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.